Hi friends, this is Jessie from Jessie's Needlepoint. இன்னைக்கு பிளாஸ்டிக் பேக் ஹோல்டர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ஃபேப்ரிக், ரிப்பன் அண்ட் டூ பீசஸ் ஆஃப் எலாஸ்டிக், சேஃப்டி பின் அண்ட் மேட்ச் பாக்ஸ். இந்த எலாஸ்டிக்கை வந்து ரெண்டு சைடும் இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க, இல்லைனா எலாஸ்டிக் பிரிஞ்சு வந்துடும். ஒரு சைடு வந்து ஹாஃப் இன்ச் ஃபோல்ட் பண்ணி 1 இன்ச் டபுள் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணுறோம். அதே மாதிரியே இன்னொரு சைடும் ஹாஃப் இன்ச் ஃபோல்ட் பண்ணி இன்னொரு 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கிறோம். கேசிங் வந்து நம்மளோட எலாஸ்டிக் உள்ளே போகிற அளவுக்கு நல்லா வைடாக இருக்கணும். நான் இங்கே 1/4 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். ஒரு சைடு சேஃப்டி பின் அட்டாச் பண்ணியிருக்கேன், இன்னொரு சைடு வந்து ஒரு நார்மலான பின், பெல் பின் எடுத்துகிட்டு குண்டூசி, அதை எடுத்து அந்த எலாஸ்டிக்கில் வேர்டிக்கலாக நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு எலாஸ்டிக் ஒரு சைடு இழுக்கும்போது இன்னொரு சைடு வந்து எலாஸ்டிக் வெளியில் வராது. இதை கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ ரெண்டு சைடுமே வந்து சேஃப்டி பின்னோ இல்லை வந்து உங்களுக்கு நார்மல் பின் வச்சோ பின் பண்ணிடுங்க, எலாஸ்டிக் உள்ளே போகாத மாதிரி. நம்ம அதுக்கப்புறமா இது இந்த ரெண்டு சைடுமே தனித்தனியாக ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேஃப்டி பின்னை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி சும்மா ஸ்டிச் பண்ணி பார்த்தாலும் அந்த எலாஸ்டிக் உள்ளே போயிடும். நவ் ஸ்டிச் ஆன் 4 கார்னர்ஸ். நாலு கார்னர்லையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க. வேணும்னா பின்ஸ் அட்டாச் பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் பண்ணணும். தைக்கும்போது எலாஸ்டிக் இருக்க இடத்துல மட்டும் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுங்க. நான் இங்கே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுறேன் அந்த எலாஸ்டிக் ஏரியாவில், அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மாற்றிடுறேன். சேம் வே கீழே ஃபினிஷ் பண்ணும்போதும் வந்து பொறுமையாக ஜிக்ஸாக் ஸ்டிச் மாற்றி அந்த ரெண்டு எலாஸ்டிக்கையும் நான் அட்டாச் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த பேக்கை வந்து இன்சைட் அவுட்டாக திருப்பிடலாம். ரிப்பன் மட்டும் அட்டாச் பண்ணணும். ரிப்பன் நான் இங்கே 14 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ டாப்பில் ரிப்பனை வந்து ரெண்டு பக்கமும் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போடணும். அவ்வளோதான். இந்த ரிப்பனுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ரோப், அப்படி இல்லைன்னா நம்ம துணியை கூட மடித்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் ஸ்டிச் பண்ணியாச்சு. பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது இது எப்படி நான் ஃபோல்ட் பண்ணுவேன்னு போட்டிருக்கேன், இது எல்லாருக்கும் தெரியும். இந்த பாருங்கள், இந்த டேபிளில் உள்ள எல்லா கவரையுமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதை ஈஸியாக நீங்கள் எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.